எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றியா இசையா, நன்றியா இசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீ செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. நூறுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே. குறைவுபட்ட போதும் நீர் நிறைவாக்கினீர், குறைவுபட்ட போதும் நீர் நிறைவாக்கினீர். நூறுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்திரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே. குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. குருமாக நன்றியா இசையா, நன்றியா இசையா. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லோருமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பானவர்களே, பெரும்பாடுள்ள பெண் தன்னுடைய உடலில் உள்ள இரத்தப்போக்கு நோய் சுகமடைவதற்காக தன் உள்ளத்திலே அவள் சொல்லிக் கொண்டாளாம், நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் சுகமடைவேன் என்று. அவள் தன் உள்ளத்திலே எதை நினைத்தாளோ, எதை சொல்லிக் கொண்டாளோ அதை நிறைவேற்றும்படியாக இயேசுவிடத்தில் வந்து அவருடைய ஆடையை தொட்ட பொழுது அவள் பூரண சுகமடைந்தாள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் எல்லோரும் இப்பொழுது அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை குணமாக்கி ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்திருக்கிறீர்கள். இயேசுவும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் நம் எல்லோரும் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடுமாறும் பொழுது அவர் தாமே நம்மை கைதூக்கி விடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் வரும் பொழுது அவர் தாமே நமக்கு நிறைவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் கைவிடப்படும் பொழுது அவர் நம்மை கைதூக்கி விட்டு வாழ வைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் உள்ளம் ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும். இந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நின்றாலும் சரி, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் கையிலே உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். நாம் பாடியது போல் அன்பானவர்களே, சோர்ந்து போன நேரமெல்லாம் அவரே நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. உங்கள் குடும்ப நிலையை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் உடல் நிலையை குறித்து, உங்கள் பொருளாதார நிலையை குறித்து, உங்கள் வேலை பிரச்சனையை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். திருமறை சொல்லுகிறது, சோர்ந்து போனவர்களுக்கு ஆண்டவர் புதுப்பலன் கொடுக்கிறாராம். கடவுளுக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் கழுகு போல உயர பறக்கும்படி ஆசீர்வதிக்கிறாராம். இந்த நாள் நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் பலனடைகிற ஒரு நாளாகும். ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நாளாகும். உங்கள் சோர்வுகள் நீங்கி போகிற ஒரு நாளாகும். உங்களுக்கு வெற்றி உண்டாகிற ஒரு நாளாகும். விடுதலை கிடைக்கிற நாளாகும். நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, எங்களை நோக்கி பார்க்கிற கடவுளே, எங்களை கைவிடாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் தாமே நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு செவி சாய்க்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் கண்ணை உயர்த்தும் பொழுது எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரே, அதற்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு எப்பொழுதும் உதவிக்கரம் நீட்டுகிறவராக இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது எங்களை நீர் உற்சாகப்படுத்துகிறீர். ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகும் பொழுது எங்களை கைதூக்கி விடுகிறீரே. ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்டு போகும் பொழுது எங்களுக்கு புதிய பலன் கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே, எத்தனை தடவை நாங்கள் துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை கண்டு உடைந்து போயிருக்கிறோம், விழுந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், எங்கு போவதென்று தெரியாமல் கலங்கி நின்றிருக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு கரம் கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய வல்ல கரம் எங்கள் மேல் அமர்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயாம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். லுருமாக என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நித்தமும் நினைக்கின்றே. முழு உள்ளத்தோடு உம் நாம இயேசுராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். மீண்டுமாக என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். நன்றி ஆண்டவரே, சோத்திரப்பா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனி ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம். நன்றி ஆண்டவரே. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். ஹல்லேலூயா. மீண்டுமாக என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோஸ்திரம். நன்றி அப்பா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா Alleluia. Alleluia. அன்பானவர்களே, ஜோபு என்ற பக்தருடைய வாழ்க்கையில் அவர் கடவுளை நம்பி வாழ்ந்த ஒரு மனிதர், கடவுள் முன்னிலையிலே நீதியாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள் சூழ்ந்து கொண்டது. எல்லா பக்கத்தாலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் சொல்லுவார், நான் ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஒன்றுமில்லாமலேயே என் ஆண்டவரிடத்தில் போகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை அவருடைய உதடுகளினால் போற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோபு என்ற பக்தர் செல்வந்தராக வாழ்ந்தவர், எல்லாராலும் மதிப்பு பெற்று வாழ்ந்தவர், நல்ல பிள்ளை செல்வங்களோடு சுகமாகவும் எல்லாவற்றிலும் நிறைவாகவும் வாழ்ந்தவர். அவர் வாழ்க்கையிலே தான் பல நெருக்கங்கள் வந்தது, உடலிலே நோய்கள் வந்தது, சாம்பலிலே வீதியிலே உட்கார்ந்திருந்து தன்னுடைய புண்களை சுரண்டும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், அவருடைய உடைமைகள் எல்லாம் இழக்கப்பட்டது, அவருடைய மனைவியும் அவரை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனால் ஜோபுவோ கடவுள் மேல் நம்பிக்கையா இருந்ததினாலே ஜோபுவின் வாழ்க்கையில் வந்த எல்லா நெருக்கத்தில் இருந்தும் ஜோபு நம்பின கடவுள் அவரை விடுதலையாக்கி அவருடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை அதிக ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். கரங்களை தட்டி உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, இங்கு வந்திருக்கிற உங்களுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை அதிக ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, உங்களுடைய முன்னிலைமையை விட உங்களுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளம் உயர்ந்திருக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் வந்திருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்திருந்தாலும் சரி, உங்கள் உள்ளம் இப்பொழுது ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும். உங்கள் ஏமாற்றங்களுக்கு பதிலாக, உங்கள் துன்பங்களுக்கு பதிலாக, உங்கள் தோல்விகளுக்கு பதிலாக ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை உண்டாக்கி உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வருவதாக. ஜோபுவை கண்ணோக்கி பார்த்த கடவுள் இந்த நேரத்திலே உங்களையும் கண்ணோக்கி பார்க்கிறார். ஜோபுவின் வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் கொடுத்த கடவுள் இன்றைக்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் தரும்படியாக பிரசன்னமாக வந்திருக்கிறார். உங்கள் கரங்கள் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். உங்கள் உள்ளம் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். ஏனென்றால் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசிக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பனையை போல செழிப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய வனாந்தரமான நிலையை பார்க்கிறார். அங்குதான் அவர் வயல்வெளியை கொண்டு வரப்போகிறார். உங்கள் துக்கமான நிலையை பார்க்கிறார். அங்குதான் அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய படுகுழியில் விழுந்திருக்கிற நிலையை பார்க்கிறார். உங்களுக்கு தனவர் சிங்காசனத்தை காட்டி உயர்த்தி அங்கே இருத்த வைக்க போகிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த நேரத்திலே. நன்றி அப்பா, எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் மேல் நீர் இரக்கம் வைப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஜோபுவை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஜோவின் குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஜோபு இழந்த பிள்ளைகளை மீண்டும் கொடுத்த கடவுளே, இதோ எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் இரக்கம் வைப்பதற்காகவுமே நாங்கள் போற்றுகிறோம். ஜோபுவின் குடும்ப வாழ்க்கையை மீண்டும் ஆசீர்வதித்த ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய முன்னிலைமையை விட, எங்களுக்கு இப்பொழுது இருக்கும் நிலைமையை விட, எங்களுடைய நாளைய நிலைமையை நீர் அதிக ஆசீர்வாதமாக மாற்றி தருவதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் இந்த நேரத்திலே. உம்முடைய பரலோகத்தை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா. ஆபிரகாம் தன் கரங்களை உயர்த்திய பொழுது நீர் ஆசீர்வதித்தீரே, இதோ இந்த நேரத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் வருவதற்காக உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரை ஊடுருவி செல்வதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் தாம் இந்த நேரத்தில் எங்களுடைய வறுமையான நிலையை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறீர். எங்கள் வறுமையான கரங்களை, எங்கள் வறுமையான கூடையை, எங்கள் வறுமையாயிருக்கிற எங்கள் உள்ளங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் உம்முடைய நிறைவினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவ உமை நாங்கள் போற்றுகிறோம் இந்த நேரத்திலே. உமை துதிக்கிறோம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுவோமா? என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படியே சொல்லுவோம். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். உருமாக என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். வேண்டுமாக என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே, எந்தன் வாழ்வினிலே சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போலுதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். மலர் போலுதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். வேண்டுமாக என் தேவா உம்மை பாடு முழு மனதால் ஸ்தோத்தரிப்பே. உண்மையாய் உண்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உண்மையாய் உண்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். மீண்டும் ஒரு தடவை. உண்மையாய் உண்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். தூரமாக என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். மீண்டுமாக என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எல்லாரும் சொல்லுவோம். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நான். மீண்டும் ஒரு தடவை சொல்லுவோம். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லோருமாக என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் ஸ்தோத்தரிப்பேன். நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. எல்லோருமாக என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோ. தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.